சென்னையிலேருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு லோக்கல் பஸ் ஏறினேன். ஏன்னா நான் காத்தாடி மட்டம் அப்படிங்கிற இடத்துல குளோபல் வில்லேஜ் ஊட்டி அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் தங்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே ரிசப்ஷன் பக்கத்திலே பக்கமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த கப்புள்ஸ்லாம் ஈவினிங் டைமில் டீ காஃபிலாம் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு இயற்கை ரசிப்பாங்க. டக்குன்னு நம்மளுக்கு கொடுத்த ரூமுக்கு போயாச்சு. ரூமோட பேரு வாட்டிகன் க்ளோரி. இது வந்து ஒரு ரூம் கிடையாது, இது வந்து ஒரு வில்லா டைப்ல தனி வீடு எனக்கு கொடுத்தாங்க. டிராவல் பண்ணதுல பயங்கர டயரு ஏறி அந்த பெட்ல படுத்து கொண்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. எல்லா ஹோட்டல் ரூம்லயும் இந்த மாதிரி கொக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இதை கலைக்க தானே போறோம், அப்புறம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணை கட்டிடுச்சு, தூக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரோ தொப்பில் தேடிட்டுன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்றதுக்காக ஒரு பூவை வேற எடுத்து அழகுபடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டேன். வீடு நினைச்சு பார்த்தா அங்க ஐஸ் மாதிரி இருக்கு ஊட்டி தண்ணி. ரெசார்ட்லயே சூட சூட கலசேரி பிரியாணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு வாக்கிங் போனா நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியா விளாண்டு இருந்தேன். இந்த சம்மருக்கு நீங்க எந்த ஊருக்கு ட்ரிப் போக போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.